ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா? அது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸ் ப்ளே எனிவேர், அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டுனு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா போயிடலாம். எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர்னா என்ன? எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம டிஜிட்டலாக மைக்ரோசாஃப்ட் லைப்ரரியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அதாவது ஏதாச்சும் ஒரு கேம் முக்காவாசி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டுடியோ வந்து தயாரிச்ச கேம்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த கேம்ஸை நம்ம டிஜிட்டலாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பாக்ஸ் கன்சோல்லையும் விளையாடிக்கலாம், இல்லாட்டி பிசிலையும் விளையாடிக்கலாம். இது நீங்கள் டிஜிட்டலாக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும், டிஸ்காலாம் வராது. ஸோ வாங்கிட்டீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பாக்ஸில் லாகின் பண்ணி ஒரு பர்டிகுலர் கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஃபோர்ஸா ஹாரிசான். ஸோ ஃபோர்ஸா ஹாரிசான் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பாதி லெவல் முடிச்சிருப்பீங்க, ஒரு லெவல் 1 முடிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்கள் பிசியில் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் நீங்கள் வந்து ஷட் அவுன் பண்ணிவிட்டு, ஸோ இன்கேஸ் நீங்கள் பிசியில் திடீர்னு வந்து விளையாடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சேம் யூசர் ஐடி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே வந்து விட்டீங்களோ அந்த கேம், அதாவது ஸ்டார்ட் வேர் யூ லெஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் இது. ஸோ நீங்கள் அதில் எங்கே வந்து முடிச்சிருப்பீங்க, லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் இதில் சேம் யூசர் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா பிசிலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதே கேம்ஸ் தான் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே நீங்கள் விட்டிங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுதான் எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர். எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேரில் நிறைய கேம்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம டிஜிட்டலாக மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பைசாவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ மச்சாக இருக்காது, ஓரளவுக்கு நாமினலாக இருக்கும். எக்ஸாம்பிள் என்ன மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஹாரிசான் இருக்கும், சி ஆஃப் தீவ்ஸ், கியர்ஸ் ஆஃப் வார்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து நான் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணுற டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் எதாவது இருந்தால் பாருங்கள். ஸோ எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர் அவ்வளோவா நான் விளையாடுனது கிடையாது, பிகாஸ் எனக்கு அது யூஸே ஆகாது. நீங்கள் வந்து எக்ஸ்பாக்ஸும் யூஸ் பண்ணுவீங்க, பிசியும் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர். ஸோ நீங்கள் டிஜிட்டலாக வாங்கி வச்சுட்டு பைசாவும் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த யூஆர்எல் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்து கேம்ஸ் ஆஃப் வார்ஸ் இருக்குது, ஸோ கேம்ஸ் ஆஃப் வார் 4 இருக்குது, கில்லர் இன்ஸ்டிங்க்ட் இருக்குது, ஷேடோ ஆஃப் வார் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே எனிவேர், அதாவது சி ஆஃப் தீவ்ஸ் கூட இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரே பர்ச்சேஸ் தான், டிஜிட்டல் பர்ச்சேஸ். எக்ஸ்பாக்ஸ்லையும் யூஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸ்பாக்ஸ் 1S இருக்கட்டும் இல்லை எக்ஸாக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் சீரிஸ் எக்ஸ் வாங்க போகிறதா இருந்தால் அதுலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் விண்டோஸ் பிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர். பட் எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் விண்டோஸ் பிசியில் வந்து அந்த ஓஎஸ் வந்து விண்டோஸ் ஆனிவர்சரி எடிஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதாவது லேட்டஸ்ட் அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி விளையாடலாம். ஏன்னா கம்பல்சரியாக இருக்கணும், பிகாஸ் இதை விண்டோஸ் 7லலாம் விளையாடுது. ஏன்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்பாக்ஸ் 1 கன்சோலில் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் இருக்கணும், விண்டோஸ் பிசிலையும் லேட்டஸ்ட் விண்டோஸ் 10 வெர்ஷன் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர் விளையாட முடியும். ஸோ எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேரை பற்றி நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஸோ எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேரோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போகணும், சும்மா நேவிகேட் பண்ணி பாருங்கள், கேம்ஸ் லைப்ரரியில் போய் பாருங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு. எக்ஸ்பாக்ஸ் லைவ் என்ன, இதில் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு இருக்குது, அதில் எக்ஸ்பாக்ஸ் அல்டிமேட் இருக்குது, என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தலாம். எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு மெயின் பர்பஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மல்டி பிளேயர். ஸோ ஆன்லைனில் நீங்கள் போய் விளையாடணும், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆன்லைனில் போய் விளையாடணுன்னாலே நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு வேணும். எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட் இருந்தால் நீங்கள் விளையாடலாம். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு. எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு மாதத்துக்கு 700 ரூபாய், 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா கிட்ட வரும். இந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு வாங்கினா மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் விளையாடணுன்னாலே எந்த கேம்ஸ் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்க, எக்ஸாம்பிள் ராக்கெட் லீக், இப்போ வர நிறைய கேம்ஸ் நம்ம ஆன்லைனில் விளையாடணும் GTA 5 அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் அலோவ் பண்ணாது, நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தா கூட. ஸோ நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டாவது வச்சுருக்கீங்களான்னு அந்த சிஸ்டம் செக் பண்ணும். ஸோ எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டாக தான் நம்ம ஆன்லைனில் விளையாட முடியும். எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டில் இது மட்டும் ஃபியூச்சர்ஸ் கிடையாது, ஆன்லைன் மெயின் ரீசன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 3-4 கேம்ஸ் மேக்ஸிமம், 3-2 மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும், மேக்ஸிமம் வந்து 4 கேம்ஸ். எப்பப்போலாம் இந்த ஃப்ரீ கேம்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோம், விளையாடுறமோ இல்லையோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா உங்கள் யூசர் ஐடியில் உங்கள் லைப்ரரியில் போய் அது மேப் ஆகிடும். இன்கேஸ் இந்த மாதம் நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த 2 ஃப்ரீ கேம்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டுருப்பீங்க, ஆனால் அதுக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் விட்டுருவீங்க. அந்த எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு மூலமாக நீங்கள் ஒரு கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிங்கல்ல, அது வந்து நீங்கள் ரினியூவல் பண்ணனா திருப்பியும் விளையாட முடியாது. அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, லைப்ரரியில் இருக்கு ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி திருப்பி என்ன பண்ணுறீங்க, 3rd month நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு திருப்பியும் அப்கிரேட் பண்ணுறீங்க. அப்போ திருப்பி உங்கள் லைப்ரரியில் போயிட்டு அந்த பர்டிகுலர் கேம் நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த கேம்ஸை நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டோட ஃபியூச்சர்ஸ். ஒன்ஸ் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு ஃப்ரீ கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் லைப்ரரியில் ஆட் பண்ணி வச்சுக்கணும், எப்போலாம் லைவ் கோல்டு உங்ககிட்ட இருக்கோ அப்போலாம் நீங்கள் அந்த கேம்ஸை விளையாடலாம். ஸோ இது செகண்ட் பெனிஃபிட்ஸ்.
தேர்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ சம் கேம்ஸ் கேர்ஸ் ஆஃப் வாஸ் ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4000 வச்சுக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு மெம்பராக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2000 தான் அந்த ஒரு பர்டிகுலர் மந்த் இல்லைனா உங்களுக்கு 2000 ஆஃபர் இருக்கும் இல்லை டிஸ்கவுண்ட் இருக்கும். எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு இதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வேணும்னா எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்க போகிற கேம்ஸ்க்கு அமௌண்ட் கம்மியாகும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். மொத்தம் மூணு பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மல்டிப்ளேயர் விளையாடுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஃப்ரீ கேம்ஸ் வரும் பர் மந்த்து, அது மந்த்லி மந்த்லி சேஞ்ச் ஆகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸ் வித் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆஃபர் ப்ரைஸில் வாங்கலாம், ஏதாவது கேம்ஸ் வந்து கம்மியாக வாங்கலாம், இல்லை டிஸ்கவுண்ட்ஸில் வாங்கலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ளே டேஸ். நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் ஆப் உங்களோட மொபைல் ஏதாவது வச்சுருந்தீங்க வச்சுக்கோங்க, டக்குன்னு உங்களோட ஆஃபர் வரும். ஸோ இந்த கேம்ஸ் வந்து ஒரு ஒன் வீக்குக்கு மட்டும் ஃப்ரீ நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா WWE 2K20லாம் எனக்கு வந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டவுன்லோட் பண்ணி வச்சிட்ட பிறகு எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு என்கிட்ட இல்லை, அதாவது நான் ரினியூவல் பண்ணல. பட் தேர்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு நான் போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் அந்த 2K20 ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ப்ளே டேஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் டே ஒரு ஒன் வீக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்கும், இந்த கேம்ஸை நீங்கள் விளையாடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இல்லாட்டி ஒன் வீக் இருக்கலாம், இல்லை த்ரீ டேஸ் இருக்கலாம், இல்லை ஃபோர் டேஸ் இருக்கலாம். அந்த ஃபோர் டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்களுக்கு மெசேஜ் வரும், அந்த மெசேஜை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொண்டான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு. ஓகே, ஃபைனலாக இப்போ மெயின் மேட்டருக்கே வரப்போகிறோம், எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ். ஸோ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ரெண்டு இருக்குது, ஒன்று ஃபார் கன்சோல் எக்ஸ்பாக்ஸ் ஒன் கன்சோலுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு. எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸில் ரெண்டு இருக்குது, அல்டிமேட்னு ஒன்று இருக்குது, இல்லை ஜஸ்ட் ஃபார் கன்சோல், இல்லை ஜஸ்ட் ஃபார் பிசி, மூணு இருக்குது. எக்ஸ்பாக்ஸ் அல்டிமேட் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளார இந்த எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு வந்துடும். உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? அதாவது எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டை எக்ஸ்பாக்ஸ் அல்டிமேட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட் வச்சுருந்தீங்கன்னா ஆன்லைனில் விளையாடிக்கலாம், ஃப்ரீ கேம்ஸ் வரும், ஃப்ரீ ப்ளே கேம்ஸ் லைவ் கோல்டில் என்ன வருதோ அந்த இதுவும் வந்துடும். அதுக்கப்புறம் மந்த்லி 2 or 3 கேம்ஸ் ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுவும் வந்துடும். எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டில் இருக்கிற டீல்ஸ் வித் கோல்டு, அதாவது நீங்கள் ஏதாவது கேம்ஸ் எதாவது வாங்கினா டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். கேம்ஸ் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இல்லை ஆஃபர்ஸ் எதாவது கிடைக்கும் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட்டில். ஸோ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட்டோட இன்னொரு மெயின் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட் மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ் ஒன்லேயும் விளையாடிக்கலாம், சேம் கேம்ஸ் நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் பிசிலையும் விளையாடிக்கலாம். ஸோ இதுலேயும் நீங்கள் அதாவது கன்சோல்லையும் விளையாடிக்கலாம், பிசியும் விளையாடிக்கலாம். ஸோ இதுதான் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட்டோட மெயின் ஃபீச்சரு. நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ஒன்லி ஃபார் கன்சோல். கன்சோல் நீங்கள் வச்சுருந்தீங்க, கன்சோலில் மட்டும்தான் வேணும்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் நான் பிசி தான் யூஸ் பண்ண போகிறேன், பிசி கேம்ஸ் மட்டும் விளாட போகிறேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் பிசிக்கு மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட்டோட ஃபியூச்சரே இதுதான். எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு அல்டிமேட் குள்ளார வந்துடும், அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் ஒன் கன்சோல்லையும் விளையாடிக்கலாம் சேம் கேம்ஸ், அப்புறம் பிசிலையும் விளையாடிக்கலாம். ப்ளே எனிவேர் சொன்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அதே மாதிரி மைக்ரோசாஃப்டில் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் பாஸ் வச்சிருந்தாலே முக்கால்வாசி கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், நான் ராக்கெட் லீக்லாம் அப்படி தான் விளையாடிருக்கேன், ஏன்னா எக்ஸ்பாக்ஸில் நான் பர்ச்சேஸ் பண்ணல. அதே மாதிரி ரெட் டெட் ரிடெம்ஷன், ஸோ இந்த கேம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. முக்கால்வாசி ஆர்கம் நைட் ஃப்ரீயாக இருக்கும் முக்கால்வாசி, அதாவது கேம் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, நீங்கள் அந்த கேம் பாஸ் மூலமாக அந்த கேம்ஸ் ஆக்சஸ் பண்ணுறீங்க. ஸோ ராக்கெட் லீக்லாம் நான் பார்த்தீங்கன்னா நமக்கு அவசியம் தான் வருவேன். நிறைய கேம்ஸ் வந்து நம்ம வாங்கணும்னு அவசியம் கிடையாது, எக்ஸ்பாக்ஸோட பெனிஃபிட்ஸே தான். நம்ம எந்த கேம்ஸ் நிறைய கேம்ஸ் வாங்க தேவையில்ல. அதாவது அதே மாதிரி டே ஒன் ரிலீஸ் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் ஸ்டூடியோ தயாரிக்கிற எல்லா கேம்ஸும் புது கேம்ஸை நீங்கள் டே ஒன்லேயே விளையாடுற மாதிரி இருக்கும், இன்கேஸ் நீங்கள் இந்த எக்ஸ்பாக்ஸ் அல்டிமேட் மெம்பர்ஷிப் வச்சுருந்தா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட்டும் வந்து பர் மந்த் 999. ஸோ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999 பர் மந்த் இன் இந்தியா. ஸோ அதே மாதிரி இந்த அல்டிமேட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees தான். ஸோ நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ண வரும், 50 rupees வந்து பே பண்ணிவிட்டு அல்டிமேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு ஓவர் 100 ஹை குவாலிட்டி கன்சோல் அண்ட் பிசி கேம்ஸ், அப்புறம் நியூ கேம்ஸ் ஆடட் ஆல் த டைம், எக்ஸ்பாக்ஸ் கேம் ஸ்டுடியோஸ் டைட்டில் த சேம் டே ஆஸ் ரிலீஸ், மெம்பர் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் டீல்ஸ் பாருங்கள், இது எல்லாமே இருக்குது. ஆல்சோ இன்க்ளூட்ஸ் கோல்டு, கோல்டோட ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees. இல்லை எனக்கு எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ஒன்லி ஃபார் கன்சோலுக்கு தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரேட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 700 rupees. ஸோ 700 rupees நீங்கள் கொடுத்து எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் மட்டும் உங்கள் கன்சோலுக்கு வாங்கினீங்கன்னா அதில் எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்டு வராது. ஸோ ஃப்ரீ ப்ளே கேம்ஸ் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது.
ஸோ அல்டிமேட்ல தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இதில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ஃபார் ஜஸ்ட் கன்சோல் அப்படின்னா வெறும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் 100 கேம்ஸ் இருக்கு, புது கேம்ஸ், அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் புது கேம்ஸ் ஆட் பண்ணுறாங்களோ ரிலீஸ் ஆகுதோ அந்த ஃபர்ஸ்ட் நாளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்கு. எக்ஸ்பாக்ஸ் கேம் ஸ்டுடியோ ரிலீஸ் பண்ணுற கேம்ஸும் ஃபர்ஸ்ட் டேவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கேம் பாஸ் வச்சிருந்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு சம் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் டீல்ஸ், அதுக்கும் தனியாக இருக்கும். லைவ் கோல்டு இதில் வராது. சேம் திங் தான் எக்ஸ்பாக்ஸ் ஃபார் பிசியும். பிசியில வந்து நீங்க எல்லா கேம்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பட் எக்ஸ்பாக்ஸ் ஒன் கன்சோல்ல அதை கனெக்ட் பண்ணி விளையாட முடியாது. பிசியில என்ன பர்ச்சேஸ் பண்றீங்களோ அது மட்டும் தான் விளையாட முடியும். எல்லா எக்ஸ்பாக்ஸ் ஒன் கேம்ஸும் பிசியில வராது. ஸோ நம்ம பிசி ஸ்பெசிஃபிக்கா என்ன கேம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு 75% வந்து ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், பட் உங்களுக்கே தெரியும் நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் இதில் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பிசி கேம்ஸில் ராக்கெட் லீக்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது கேம் பாஸ் வச்சுருந்தீங்கன்னா, பட் கன்சோலில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் ஃபார் பிசி. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிசி கேம்ஸ்க்கு அந்த மெம்பர்ஷிப் அந்த டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். இதுதான் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ஃபார் பிசி. எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ஃபார் கன்சோல் மட்டும், கன்சோலுக்கு மட்டும் எனக்கு எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 700 ரூபாய். எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ஒன்லி ஃபார் பிசிக்கு வேணும்னா மாதத்துக்கு 329 ரூபாய். எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் அல்டிமேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 999 ரூபாய். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண அல்டிமேட் தான் பண்ணுவேன் எப்பயுமே, பிகாஸ் எல்லாத்துக்குமே நான் ஆக்சஸ் பண்ணலாம். சேம் யூஸர் ஐடி வச்சு இதுக்கும் ஆக்சஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் பெனிஃபிட்ஸ். ஸோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மூணு விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பாக்ஸ் ப்ளே எனிவேர், எக்ஸ்பாக்ஸ் லைவ் கோல்ட், எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ். இந்த மூணுத்தோட விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ்க்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரலான் இருக்கேன் அடுத்த வீடியோவில். அது எப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் ஒன் கன்சோல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிசியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஸோ அதில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 50 ருபீஸ் தான். இப்போ எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் நீங்கள் அல்டிமேட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு யூசர் ஏன்னு வச்சுக்கோங்க, யூசர் ஏ யூசர் பி. இந்த யூசர் ஏ வாங்கினா போதும் அந்த அல்டிமேட்டை யூசர் பியும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ செகண்ட் மந்த் இப்போ எக்ஸ்பைரி ஆகுது. எக்ஸ்பைரி ஆனால் நம்மளுக்கு கேம் பாஸ் அல்டிமேட்டில் எவ்வளோ தெரியுமா சார்ஜ் ஆகும், 999, 999 ரூபா நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இந்த 999 ரூபா நான் எப்படி வந்து அவாய்ட் பண்ணுவேன், அவாய்ட் பண்ணிவிட்டு யூசர் பியை வச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி இவனை ஆக்சஸ் பண்ண விடுவேன். ஸோ இந்த மெத்தட் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நான் சொன்னது எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சுதான் எனக்கு சரியாக தெரியல, பட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எப்படி அல்டிமேட் ஜஸ்ட் ஃபார் 50 ருபீஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.